சிவகார்த்திகேயன் மற்றும் இசையமைப்பாளர் இமான் இவர்களுக்கு இடையேயான பிரச்சனை தான் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது இணையதளங்களில் சமீபத்தில் இசையமைப்பாளர் இமான் வந்து சிவகார்த்திகின் மீது வந்து ஒரு பெரிய குண்டையே வந்து தூக்கி போட்டார் இந்த குண்டு வந்து வெடித்து பெரிய பரபரப்பையே வந்து ஏற்படுத்தியிருக்கு இமான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு வந்து தற்போது வரைக்கும் வந்து சிவகார்த்திகன் வந்து விளக்கம் கொடுக்காமல் இருக்கார் இது பற்றி வந்து அவர் வந்து வாய் திறப்பதாகவும் வந்து தெரியலை வாயும் வந்து திறக்க மாட்டார் இதனை வந்து அமைதியாகவே வந்து கடந்து செல்லவும் முடிவெடுத்திருக்காரு சிவகார்த்திகன் தான் தெரியுது ஆனால் சிவகார்த்திகனுடைய நண்பர்கள் நல என்ற பெயரில் வந்து சிவகார்த்திகனுக்கு வந்து ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறேன்ற பெயரில் தேவையில்லாத கருத்துக்களை கூறி இந்த விஷயத்தை இன்னும் சிக்கலாக மாற்றிக்கொண்டிருக்காங்க சிவகார்த்திகனுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் சிலர் அப்படி சிவகார்த்திகனுக்கு ஆதரவாக பேசும் அனைவரிடம் கேட்கப்படும் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா சிவகார்த்திகனுடைய பதில் என்ன சிவகார்த்திகின் மீது தான் புகார் வைக்கப்பட்டிருக்கே தவிர உங்கள் மீது அல்ல சிவகார்த்திகன் தான் இதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று பலருமே வந்து கருத்துக்களும் தெரிவித்துட்டு வராங்க ஆனால் சிவகார்த்திகனுடைய நண்பர்கள் நல என்ற போர்வையில் வந்து சில செய்யும் அட்டகாசம் மேலும் மேலும் இந்த விஷயத்தை வந்து பெரிதாக்கி கொண்டே தான் போதும் இந்த நிலையில்தான் இமானுடைய நெருங்கிய நண்பரும் குடும்ப நண்பருமான நடிகை குட்டி பத்மினியும் சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்கார் பதிவும் செய்திருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு நாள் வந்து வெளியே சென்று விட்டு வந்து வழக்கம் போல் என்னுடைய தொலைபேசியை எடுத்து பார்த்தேன் அப்போது வந்து இமான் பேசிய விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது என்ன பேசியிருக்காரா ஏது பேசியிருக்காரு வந்து நான் அதை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போயிட்டேன் இமான இப்படி பேசியிருக்கிறாருன்னு அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது மறுபக்கமாக இமானுடைய முன்னாள் மனைவி வந்து சிவகார்த்திகன் மீது எந்த தப்பும் இல்லை அவர் ஜென்டில்மேன் மேம் விவாகரத்து நேரத்தில் விவாகரத்து வேணாம் இருவரும் சேர்ந்து வாழுங்கள்னு வந்து என்னிடம் கேட்டுக்கொண்டாங்க இதை தான் வந்து அவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னுமே வந்து சொன்னாங்க இதையுமே வந்து நான் பார்த்தேன் இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இசையமைப்பாளர் இமானுடைய குடும்ப நண்பராக பல வருடங்களாக எங்களுக்கு இமான் அவருடைய அப்பா நல்ல பழக்கம் இமானுக்கும் அவருடைய முன்னாள் மனைவிக்கும் வந்து சில பிரச்சனைகள் நடந்து கொண்டே தான் இருந்தது இமான் வேலை விஷயங்களாக சில நாட்கள் வந்து வெளியே தங்க வேண்டியிருக்கும் அவர் வீட்டுக்கு வரும்பொழுது மீண்டும் இவர்களுக்கிடையேயான கருத்து வேறுபாடு வந்து அதிகமாக போதாகாரமாக வெடிக்க ஆரம்பிக்கும் ஒன்று இரண்டு முறை வந்து இமானோட சண்டை போட்டு அவருடைய வீட்டுக்கே வந்து சென்றிருக்கார் அவருடைய முதல் மணி மோனிகா வந்து சில நேரங்களில் நானே இருவருமே வந்து சமாதானம் செய்து மீண்டும் ஒன்றாக சேர்த்தும் வைத்திருக்கேன் ஒரு கட்டத்தில் இருவருக்குமே வந்து ஒத்துப்போகவே இல்லை அதனால தான் வந்து பிரிந்துட்டாங்க மறுபக்கம் வந்து இமானுடைய தந்தைக்கும் மோனிகாவுக்குமே வந்து ஒத்துப்போகலை இமான் அவருடைய தந்தைக்கு வந்து ஒரே ஒரு மகன் தன்னுடைய வீட்டில் வந்து எப்போதுமே வந்து அமைதியாக இருக்க வேண்டும்னு வந்து விரும்பக்கூடிய ஒரு நபர் இமானுடைய முதல் திருமணத்தில் நான் இருந்தேன் அவருடைய ரெண்டாவது திருமணத்துலையுமே வந்து நான் இருந்தேன் இமானுடைய அப்பாவுக்கும் மோனிகாவுக்கும் சுத்தமாக வந்து ஒத்துப்போகவே இல்லை இதுவுமே வந்து இவர்கள் இடையே வந்து அடிக்கடி பிரச்சனை வர காரணமாக இருந்தது இமான் அவருடைய அப்பா மீது வந்து அளப்பிரியா பாசமோடு இருப்பவர் தன்னுடைய குடும்பம் வந்து அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர் இப்படி இன்னும் கூட சில தகவல்களை வந்து இமான் அவருடைய வீடியோவில் வந்து கூறாமலே விட்டு விட்டார்னு வந்து கூறியிருக்கார் குட்டி பத்மி இப்படி குட்டி பத்மி வைத்து பார்க்கும்போது வந்து சிவகார்த்திகின் மீது எந்த தவறும் இல்லைனோ மோனிகா சொன்னதை போல் வந்து சிவகார்த்திகை வந்து இமானுக்கு சப்போர்ட் செய்யாமல் மோனிகாவுக்கு சப்போஸ் செஞ்சு ரெண்டு பேரும் விவாபத்து செய்யாமல் பிரியாமல் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னது தான் மோனிகா சொன்னது தான் உண்மையினுமே வந்து இவர் சொன்னதை வந்து வைத்து பார்க்கும்போது தெளிவாக தெரிய வருது இனிமேலாவது சிவகார்த்தி நிபத்தி தவறாக சித்தரிக்கப்படுவதோ பேசப்படுவதோ பரப்பப்படுவதோ இணையதளங்களில் தவிர்க்கப்படுமா அப்படின்றத வந்து நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்